அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். ஈரோட்டை சேர்ந்த இலக்கிய ஆர்வலர் ஜமால் முகமது அவர்கள் இப்போது ஒரு சிறிய இலக்கிய உரையை நிகழ்த்திருக்கிறார்கள். ஜனார் ஜமால் முகமது அவர்கள் மீர் ஜவாது புலவர் அவர்களின் பேரன் ஆவார். அவர்களை பற்றிய ஒரு சிறு குறிப்பையும் அவர்கள் தந்து இந்த உரையை நிகழ்த்துவார்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அகிலங்களின் அருட்கொடை அண்ணல் நம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அழகிய உம்மத்தை பின்பற்றக்கூடிய அனைத்து இஸ்லாமிய பெருமக்களுக்கும் நமது முதற்கண் அஸ்ஸலாமு அலைக்கும். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல இறைவனின் அளப்பெரும் கருணையினாலும் கிருபையினாலும் ஆறுயிர் நண்பர் முதுவே இதாயத் அவர்கள் இன்று நம்மிடம் தொடர்பு கொண்டு பேசும்போது, சில விசாரிப்புகளுக்கு பின் நீங்கள் இப்படி ஒரு 10 நிமிடமோ 15 நிமிடமோ ஒரு உங்களுடைய பாட்டனாரை பத்தி நீங்கள் அந்த பாடலை சொல்லி பேசுமாறு அன்பு கட்டளையிட்டார்கள். இது நமது முதல் பதிவு. அதனால் இதனால் எனக்கு வந்து இது முத முத பேசுறதுனால நாம எப்படி பேசுறோங்கிறது வந்து எனக்கு அது எப்படின்னு தெரியல. இதை பார்த்தோம்னா ஏதாவது தப்பு தவறு இருந்தாலும் நான் அடுத்ததுல திருத்தி சொல்றேன். பிஸ்மில்லா. எல்லாம் வல்ல இறைவனின் பேரருளால் அகிலங்களின் அருட்கொடை அண்ணல் நம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அண்ணல் நம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திருப்பேரர் மாபெரும் தவசீலர் முஹியுதீன் ஆண்டகை அவர்கள் மீதும், எங்கள் பாட்டனார் யமனேஸ்வரம் முகம்மது மீர் ஜவாது புலவர் அவர்கள் முஹியுதீன் அப்துல் காதிர் ஜீலானி அவர்கள் மீது முஹியுதீன் ஆண்டகை பிள்ளை தமிழும், அண்ணல் நம்பெருமானார் மீது மதீனத்து அந்தாதி என்ற நூலும், நாகூர் சாஹில் ஹமீத் பாதுஷா நாயகம் அவர்கள் மீது நாகை கலம்பகமும், இன்னும் பல்வேறு தனிப்பாடல்களும் சிட்டுக்கவிகளும் பல்வேறு இலக்கிய வடிவங்களையும் படைத்த அவர்கள் நம்முடைய இலக்கியத்தில் நம்மவர்களை பற்றி மட்டும் படைக்காமல் சமய நல் இணக்கத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக முருக பெருமான் மீது கொடுமலூர் முருகன் பதிகம் என்ற பதிகத்தையும் பாடியுள்ளார்கள். ராஜ ராஜேஸ்வரி அம்மன் பஞ்சரத்ன மாலையும் பாடியுள்ளார்கள். இது ஞானியர்களுக்கும் மகான்களுக்கும் எல்லாம் ஒன்று என்ற ஏகத்துவ சிந்தனையை எடுத்துக்காட்டவே என்பது மட்டுமன்றி வேறு எதுவும் இல்லை. நம் பாட்டனார் முகமது பீர் ஜவாது புலவர் அவர்கள் முஹிதீன் ஆண்டகை பிள்ளை தமிழ் அவர்கள் பாடும்போது அந்த பிள்ளை தமிழில் மஹபூப் சுப்ஹானியை வரவேற்பதற்காக பாடும் தாளப்பருவ பாடல் ஒரு அற்புதமான பாடல். நன்றே விளைக்கும் பொருள் வருக நாகரீக துறை வருக நல்லோர் பெரியோர் உயிர் வருக நாவலர் நாவே வருக அன்றே அரசிருக்கிறை வருக அரிய பெரியோன் ஒளி வருக அபுசாலிக புத்திர வருக அவுளியாக்கள் சூழ்ந்த செம்போர் குன்றே வருக பூமான்கள் கோமான் வருக நல் குறைசி குலத்தீர் வருக குத்துபுல்வாக்கு தாதே வருக புருடர் சிங்க கன்றே வருக பகுதாதின் காவே வருக வருகவே கல்பு பழமே வரிசை அப்துல் காதிரு வருக வருகவே என்று அந்த தாளப்பருவ பாடலில் மஹபூப் சுப்ஹானியை குழந்தையாக வரவேற்கும் பாடல் மிக அற்புதமாக அமைந்திருக்கும். அவர்கள் அந்த மஹபூப் சுப்ஹானியோட பாடல்ல பாடும்போது ஒரு அற்புதம் நிகழ்கிறது. இந்த முஹிதீன் ஆண்டகை பிள்ளை தமிழ் ஆர்காடு நவா முகமது அலி வாலாஜா அவர்களுடைய அமீர் மஹால் அரண்மனையில் தான் அரங்கேற்றம் செய்யப்படுகிறது.
அந்த அரங்கேற்றத்தின் போது அவர்கள் பாடி வரும்போது அதன் பொருளை நவாபிற்கு உருதுவில் மொழிபெயர்த்து ஒரு மொழிபெயர்ப்பாளர் சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். அப்படி வரும்போது ஒரு இடத்தில் பாதலதி பாடன் முகம்மது அலி கானுக்கு உபய பாத மலர் ஈந்தருளுவீர் அப்படின்னு பாடிடுறாங்க. முகமது அலி வாலாஜா வந்து என்ன பண்றாரு, இந்த விளக்கத்தை கேட்ட உடனே நான் வந்து உலக இச்சைகள்ல உலர்ந்துட்டு இருக்கக்கூடிய உலகியல் இருக்கக்கூடிய ஒரு நவாபு, என்னைய வந்து மஹபூப் சுபானி மதீனாடர்களோட பாத மலர்கள் தோல் மீது தாங்கப்பட்டவர்கள் வந்து வலிமார்கள், மிக பெரும் விலாயத்து பெற்ற வலிமார்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கு கிடைக்கிறதா நீங்க பாடுனது இது பொருத்தமா இல்ல அப்படின்ட்டு எந்திரிச்சு விறுவிறுன்னு உள்ள போயிடுறாரு. போய் சாப்பிட்டுட்டு அவரு படுத்து தூங்கிடுறாரு. ஜவாத புலவரப்ப என்ன பண்றாங்க, என்னடா இப்படி சொல்லிட்டாரு, நம் நாவுல வந்த ஒரு ஒளி ஹக்கோட வார்த்தையாவெல்லாம் இருக்கணும், அது எப்படி பொய்யாகும் அப்படின்னு இவங்க என்ன பண்ணிடுறாங்க, அமீர் மஹால்ல வந்து பள்ளிவாசல்ல இருக்கக்கூடிய அறையில கதவை தாளிட்டுட்டு அமைதியா தவ நிலையில உட்காந்துடுறாங்க. இவரு சாப்பிட்டுட்டு போய் படுத்து தூங்கிட்டு இருக்கும் போது அவரோட கனவுல மஹபூப் சுபானி திருக்காட்சி தந்தருளி அவர்களின் தோல் மீது தம் பாதங்களை வைத்து திடுக்கிட்டு விழுந்து எழுகிறார் யாரு, நவாப். அப்படியே அந்த திடுக்கிட்டு எழுந்ததோட மனைவி மக்கள் மந்திரிகள் எல்லாம் கூட்டிட்டு அரண்மனையில இருந்து நேரா வந்து பள்ளிவாசல்ல இருக்கக்கூடிய பாட்டனார் இருக்கக்கூடிய ஜவாதுக்குள்ள இருக்கக்கூடிய அறைக்கு வந்து கதவை தட்டி அவங்க வந்து நாங்க வாங்க நாங்க இந்த மாதிரி வந்து நான் கோபப்பட்டு எந்திரிச்சு போயிட்டேன், உங்களோட தன்மையை நான் உணர்ந்துட்டேன், எனக்கு கனவுல இந்த மாதிரி ஒரு பெரிய பாக்கியம் கிடைச்சு உங்கள் நாவிலிருந்து வந்த ஒரு ஒளியால் ஒளி சிஃபா ஒளி என்னும் விலாயத்து பெறக்கூடிய அந்த பாக்கியம் நமக்கு கிடைத்தது அப்படின்னு அவர்களை பல்லக்கில் அமர வைத்து தான் 40 அடி அந்த பல்லக்கை முன் சுமந்து சென்று சிறப்பும் கண்ணியமும் படுத்துகிறார்கள். அந்த அளவுக்கு அவர்களுடைய வாக்கு பலிதம் வாக்கு உண்மை இருந்திருக்கின்றது. ஏனென்றால் அறம்பாடக்கூடிய ஆற்றல் உள்ளவர்கள் அவர்கள். அதனால்தான் இறையர் கவிமணி பேராசிரியர் அப்துல் கபூர் அண்ணன் அவர்கள் அவர்கள் பாடும்போது அறம்பாடும் ஜவ்வாது ஆசு கவி போல திறமான ஒரு புலவன் இல்லையம்மா இக்காலம் அப்படின்னு பாடியிருந்தாங்க. அந்த மஹபூப் சுபானியோட பிள்ளைத்தமிழ்ல இருந்து பிரபஞ்ச வாழ்த்தா கொடுக்குறாங்க. பிரபஞ்சத்துக்கே ஒரு வாழ்த்து சொல்ற மாதிரி நம் பாட்டனார் பாடிய ஒரு வாழ்த்தை தங்கள் முன் பதிவு செய்ய விரும்புகின்றேன். இது வந்து பிரபஞ்சத்துல எல்லாருக்குமே பிரபஞ்சத்தை பூரா வாழ்த்துறாங்க. அவனை அந்த பிரபஞ்ச வாழ்த்து, ஆதி முதலோம் திருவருள் பெருகி வாழ்க, ஆதி முதலோம் திருவருள் பெருகி வாழ்க, நம் அகமது ரசூல் வாழ்க, நம் அகமது ரசூல் வாழ்க, உம்மத்தவரான தீனவர் அடங்களும் வாழ்க, உம்மத்தவரான தீனவர் அடங்களும் வாழ்க, அகிலாண்ட கோடிகளும் வாழ்க, அகிலாண்ட கோடிகளும் வாழ்க, வேத நடை வாழ்க, வேத நடை வாழ்க, நல்லோர் செயல்கள் வாழ்க, நல்லோர் செயல்கள் வாழ்க, மாமெய் அறம் தபசு வாழ்க, மாமெய் அறம் தபசு வாழ்க, வித்வஜன பரிபாலத்தினர்கள் வாழ்க, வித்வஜன பரிபாலத்தினர்கள் வாழ்க, நூல் விரும்பி படிப்போர்கள் வாழ்க, நூல் விரும்பி படிப்போர்கள் வாழ்க, நீதி நெறி வாழ்க, நீதி நெறி வாழ்க, நபி முஹம்மது ரசூல் புகழ் நித்தியமும் வாழ்க, நபி முஹம்மது ரசூல் புகழ் நித்தியமும் வாழ்க, அவனியில் நிலவு செங்கோலோடு மக்களும் உறவு முறையார்களும் நித்திய நீடு ஒளி வாழ்க, நித்திய நீடு ஒளி வாழ்க, ஜோதிமதி கதிர் வாழ்க, ஜோதிமதி கதிர் வாழ்க, முஹியத்தின் ஒளியருள் சுந்தர தேரும் வாழ்க, முஹியத்தின் ஒளியருள் சுந்தர தேரும் வாழ்க, சுபகரத்தோடு மாதம் உம்மாறி பெய்து, சுபகரத்தோடு மாதம் உமாறி பெய்து, உலகு சுகமாக வாழ்க ஆமீன் என்று
துவா செய்து முடித்திருக்கின்றார்கள். உலகத்தில் எறும்பு முதல் யானை வரை உள்ள அனைத்து உயிரினங்களும் மற்றும் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து உயிர்களையும் வாழ்த்தி அவர்கள் கேட்ட இந்த துவாவை நாம் அனைவரும் எளிய தமிழில் அழகாக இருப்பதனால் நாம் எளிய தமிழில் அழகாக இந்த துவாவை கேட்கும் போது அருளாளரின் அந்த வாக்கு பலிதம் நமக்கும் அருள் சேர்க்கும். எல்லாம் வல்ல இறைவன் அந்த பாக்கியத்தையும் நமக்கு தந்தருள்வான் என்று கூறி மேலும் ஜவாது புலவரின் வாழ்க்கையில் நடைபெற்ற ஒரு சிறு நிகழ்வை இங்கு பதிவு செய்ய விரும்புகின்றேன். ஜவாது புலவர் அவர்களின் அந்த வாக்கு வன்மைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அவர்கள் பாடினால் அறம் பாடினால் பழிக்கும் என்கிறார்கள். என்ன என்ன செய்வாங்க, கெட்டது மட்டும்தான் சொல்லுவாங்க அப்படின்னு. அப்படி கிடையாது அவங்க. அதாவது அவங்க உள்ளத்தில் அந்த இடத்துல என்ன தோன்றுதோ அவங்க அதை அந்த இதில் என்னத்தை வெளிப்படுத்துவாங்க, வார்த்தைகளால் வெளிப்படுத்துவாங்க. இதுதான் ஞானிகரின் தன்மை. அப்படி வரும்போது ஒரு நாள் அவங்க வந்து என்ன பண்றாங்க, மீஞ்சூர் அப்படிங்கிற ஊருக்கு போறாங்க. அந்த ஊருக்கு போகும்போது அங்க வந்து அந்த ஊர்ல மிகப்பெரிய ஒரு பெருந்தனக்காரர் இருக்கிறாரு. அவருக்கு வந்து என்ன தெரியுது, இவரோட அருமை தெரியல. ஜவாது புலவரை தெரியாம என்ன பண்றாரு, பேசாம நின்றுட்டு இருக்காரு. ஒரு பல்லக்கில் வர்றாரு, என்னடா பண்றாருன்னு பாக்கலாம் அப்படின்ட்டு வராங்க. கண்ணு ஒரு நிமிஷம் அதை ஆஃப் பண்ணு, ஒரு நிமிஷம் ஆஃப், அதாவது எடிட் பண்ணிக்கோங்க, ஒரு நிமிஷம் ஆஃப் பண்ணு. அவர்களுக்கு ஏற்றத்தாழ்வு வந்து அவங்களுக்கு பிடிக்காது. எல்லாருமே சமமா இருக்கணும்னு நினைப்பாங்க. அப்ப அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அங்க கனக சபை ஆண்டின்னு ஒருத்தர் இருக்கிறார். அவர் என்ன பண்றாரு, இந்த பல்லக்கு தூக்கி வரவங்களுக்கு வந்து தண்ணி தாகம் எடுக்குது. அவர்கிட்ட போய் அந்த தண்ணி கேட்கறாங்க. அந்த தண்ணி கேட்கற கொடுக்கும்போது அவர் என்ன செய்யறாரு, இவங்களுக்கு தண்ணி தரக்கு மறுத்துட்டு, அதாவது வந்து இவர் குவளையில வந்து ஜவாது புலவருக்கு தராரு, அவங்களுக்கு எல்லாம் தண்ணி கொடுக்கறக்கு மறுத்து என்ன பண்றாரு, அந்த மேல இருந்து தூக்கி ஊத்துறாரு. அப்படி ஊத்தும் போது அவருக்கு வந்து ரொம்ப கோபம் வந்துருது. உடனே அவர் என்ன செய்யறாரு, ஜவாது புலவர் என்ன இது, ஒரு மக்களை ஏற்றத்தாழ்வு பாக்குறாங்க மனிதர்கள்லன்னு, அந்த அவரோட அந்த கொண்டை அருந்து விழுணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே வந்து அது அருந்து விழுது. இது வந்து வரலாற்றுல தமிழ் இலக்கிய வரலாறுல ஒரு பதிவாயிருக்குது. இருந்தாலும் அந்த மகான்கள் ஏற்றத்தாழ்வு இல்லாம இருக்காங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. இப்போ இஸ்லாமிய மஹபூப் சுப்ஹானி மேல எப்படி அவங்க பிள்ளை தமிழ் பாடுனாங்களோ அதே மாதிரி மனிதநேயத்தோட அவர்கிட்ட தின்னப்ப செட்டியாருன்னு ஒருத்தர் அவரோட மகனுக்கு வந்து குழந்தை பாக்கியம் இல்லை, எங்களுக்கு நீங்க வந்து அருள் புரியுங்க, வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன செய்யறாங்க, மஹபூப் சுப்ஹானிக்கு எப்படி வந்து பிள்ளைத்தமிழ் பாடினாங்களோ அதை போன்று முருகப்பெருமான் மீது கொடுமலூர் முருகன் பதிகம் என்று பாடியிருக்கிறாங்க. அதுல ஒரே ஒரு பாடலை சொல்றேன். பூமேவு சண்முக விலாசமும் ஜீராறு புருவமும் கிரீடமுடியும் ஒட்டு நுதலும் கனக குண்டலமும் அருள் மாறி பொழியும் ஈராறு விழியும் மாமேவு செம்பவள வாய் மந்தகாசமும் மாலை அண்ணியும் கழுத்தும் வாகுகேயூரமும் ஈராறு புயமும் கையும் வடிவேலும் அபயகரமும் தாமேவும் மெய்யோப வீரமணி மார்பமும் சாத்து திரு உத்தரியமும் தாமரை பாதமும் தமிழனேன் காண பிரசன்னமாய் காட்சி தருவாய் கோமேவும் இந்திரம் தொடல் அமரர் கோமேவும் இந்திரம் தொழாமுர அமரர் கோமேவும் இந்திரம் துளாமுரர் எது பண்ற கோமேவும் இந்திரம் தோல அமுரர் தர அவுணர் கோமுயர் குடித்த தலவாய்
समय நல்லினக்கத்திற்கு ஒரு உருவமற்ற இறைவனை தொழுகின்ற ஏகத்துவ இஸ்லாமிய நெறியில் வந்த ஜவாது புலவர் அவர்கள் முருகப்பெருமான் மீதும் இப்படி ஒரு பாடலை பதிவு செய்திருக்கின்றார்கள். மேலக்கொடுமலூர் என்ற ஊர் ராமநாதபுரம் பரமக்குடிக்கு அருகில் 12வது கிலோமீட்டர்ல இருக்குது. அங்க இருக்கிற கோவில்ல அங்க இருக்கிற அந்த காம்பவுண்ட் எல்லாத்துலயும் கல்வெட்டுல இந்த பதிகத்துல 11 பாடலையும் பதிவு பண்ணி வச்சிருக்கிறாங்க. அப்போ சமய நல்லிணக்கத்தின் சின்னமாகவும் ஜவாது புலவர் அவர்கள் விளங்கி இருக்கிறாங்க. இப்போ எதுக்கு இதை சொன்னோம்னா, நம்ம இஸ்லாம் எல்லோருக்கும் இணங்கி வாழ்வது, இல்லாதவர்களுக்கு வழங்கி வாழ்வது, இறைவன் ஒன்று என்று வணங்கி வாழ்வது, அந்த ஏகத்துவ இஸ்லாமிய கொள்கையில இருந்து அணுவளம் பிசகாமல் அதே சமயம் எல்லாம் ஒன்று என்ற அந்த ஒரே உயர்ந்த நிலையில், எல்லாம் ஒன்று என்றே எல்லாம் எல்லாம் உணர்ந்து கொண்டால் இல்லை மண்ணில் பேதம், இல்லை வீண் விவாதம், அல்லல் நீங்க வேண்டும், அன்பே ஓங்க வேண்டும், அன்பில் ஒன்றுபடுவோம், அனைத்தும் வென்று விடுவோம் என்ற அந்த மகான்களின் வழியில் நாம் அனைவரும் சென்றால் மனிதம் வாழும், மானுடம் வெல்லும். நன்றி, சந்தோஷம். அஸ்ஸலாமு அலைக்கும்.